வெல்கம் டு நிக்கு சமையல். இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கத்திரிக்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இது சாம்பார் ரசம் தயிர் சாதம் கூடலாம் வச்சு சாப்பிடலாம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிக்கு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ட்ர ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 5 பூண்டு பல் வந்துட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்து சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்துட்டு இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, தின்னாவே கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை உள்ளே சேர்த்துட்டு நம்ம எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் தேவையான அளவு சால்ட்டு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, இதெல்லாம் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி அடி பிடிக்காமல் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, நம்ம எண்ணெயிலே தான் இதை வந்துட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் இடையில சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போது சால்ட்டு கம்மியாக இருக்கிறதால கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு முழு தனியா, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து கடுகு பொரியறதுக்கு முன்னாடி வரை நம்ம இதை வறுத்தெடுத்துக்கலாம். கடுகு வந்து லைட்டாக பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பவுடர் பண்ணியாச்சு. நம்ம பவுடர் பண்ணதை இந்த கத்திரிக்காயில் சேர்த்துடலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு சூப்பரான கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிக்கு சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.